ஸ்ரீ குருப்பியோ நம பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவக்ஷாய நமதாம் காமதேனவே. எனதர்மை குருநாதர் திருமிகு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி, எனது அனைத்து குருவார்களையும் கூட வணங்கி, இந்த வருஷம் ஆடி மாதம் மிகவும் விசேஷமாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆடி மாதத்தில் இந்த தடவை சாந்திரமண பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் அதிக மாதம் அப்படிங்கிறது வருது. ஒவ்வொரு இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறையும் இந்த அதிக மாதம்ங்கிறது வரும். இந்த சௌரமனம் சாந்திரமனம் ரெண்டு பஞ்சாங்கங்கள் யுகாதிங்கிற தெலுங்கு வருட பிறப்பை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய சந்திரனுடைய பயணம் இருக்கு பாருங்க. அது 27.5 நாள் 27.5 நாளில் முடிஞ்சிடும். ஒரு அமாவாசை தொடங்கி அடுத்த அமாவாசையில் இந்த தெலுங்கு சாந்திரமன மாதங்கள் பிறந்துடும். தெலுங்கு கன்னடம் இவங்க அனுஷ்டிக்கக்கூடிய மாதம். இதில் இந்த ரவுண்ட் 2.5 வருட ஒரு முறை அதை சரி செய்து கொள்வதற்கு ஒரு மாதம் அதிகமாக வரும். அதுக்கு பேர் அதிக மாதம். பஞ்சாங்கத்தில் ஒரு மாதத்தில் 2 அமாவாசைகள் அல்லது ஒரு மாதத்தில் 2 பௌர்ணமிகள் வந்தால் அந்த மாதம் சய மாதம் மல மாதம் என்று அழைக்கப்படும். அப்படி இந்த மல மாதம் இந்த தடவை ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆடி 1ஆம் தேதியே அமாவாசை, பின்பு ஆடியில் கடைசியாக வரக்கூடிய ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஜூலை 17லிருந்து ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதம், ஜூலை 17 அமாவாசை, பின்பு திரும்பியும் ஆகஸ்ட் 16 ஒரு அமாவாசை. ஆடி மாதத்தில் 2 அமாவாசைகள் வருது. இந்த 2 அமாவாசைகள் வருவதால் இந்த மாதம் மல மாதம் சய மாதம் அப்படின்னு அழைக்கப்படும். எந்த மாதத்தில் சங்கிரமணம் என்கிற சூரியனுடைய சங்கிரமணம், சூரிய சங்கிரமணம் இல்லையோ அந்த மாதத்தை சய மாதம் என்று அழைக்கின்றனர். இந்த சய மாதம்தான் அதிக மாதமாக அழைக்கப்படுகிறது. எஸ்மின் மாசின சக்கராந்தி சங்கராந்தித்வயமேவச்ச மலமாசஹாச விஜ்ஞியா மாசாச்சித்து த்ரயோதசா. இது காட்டக விக்ஷசூக்தத்தில் இது சொல்லியிருக்கு. சாந்திரோ மாசோக்ஷ சாங்கராந்தோ மலமாசோ பிரகீர்த்திதாக. பிரம்ம சித்தாந்தம் ஸ்மிருதி முக்தாவளிங்கிறதுல இதை சொல்லியிருக்கு. எஸ்மின் மாசேன சங்கராந்தி சங்கராந்தி துவயமேவா மல மாசே ஜயமாசௌ நியோ சர்வதர்ம விவர்ஜிதௌ. பவிஷ்ய புராணத்தில் இப்படி சொல்லியிருக்கு. எந்த மாதத்தில் சூரிய சங்கிரமணம் சொல்லக்கூடிய சங்கிரமணம் இல்லையோ அல்லது எந்த மாதத்தில் 2 சங்கிரமணங்கள் உருவாகுகிறதோ, 2 சங்கிரமணங்கள் உருவாகிறதோ அது சய மாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 அமாவாசைகள் வரக்கூடிய மாதம், 2 பௌர்ணமிகள் வரக்கூடிய மாதம் மல மாதம் என்று அழைக்கப்படும். அதையே அதிக மாதம்னு சொல்கிறோம். இந்த அதிக மாதத்துக்கு இன்னொரு பேர் புருஷோத்தம மாதம்னு விசேஷமான பெயர் சொல்லியிருக்காங்க. இறைவனே இந்த மாதத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மாதம். இந்த ஆடி மாதம் மல மாதமாக அதிக மாதமாக வருது. மலாபகர்ஷோ மாசே மலமாசே ஸ்தோபுதைஹி நிர்தாரிதோ வசிஷ்டாத்யி புராணைர் வேத சிந்தகைஹி மலந்து பாதகம் நாள ஸ்நானதானாதி தீபகைஹி கிரகத்தே பஸ்மசாத் சர்வம் புருஷோத்தம பூஜகைஹின்னு பத்மபுராணத்தில் சொல்லியிருக்காங்க. மலத்தை போகும் மாதம், மலந்த கழிவு, என்ன கழிவு, நான் செய்த பாவங்கள், நான் செய்த கர்மங்களின் ரூபமாக எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களை நிவர்த்திக்கக்கூடியது. கர்மத்தினால தானே கஷ்டங்கள், கர்மத்தை தீர்க்கக்கூடிய ஒரு வழி வச்சிருக்கான்னா இந்த மாதிரியான அதிக மாதம் அப்படிங்கிறதுல அதிகச அதிக பலம். இந்த மாதத்தில் வேதங்களை அறிந்த வசிஷ்டர் போன்ற ஞானிகளும் இதை கூறியிருக்காங்க. மலம் என்றால் பெரும் பாவங்கள், இதை தீர்க்கக்கூடிய ஸ்நானம் தானம் தீபங்களை ஏற்றுவது விளக்கேற்றுவது யாகம் எல்யம் செய்வது 33 அப்படிங்கிற எண்ணிக்கையில் தானங்களை கொடுப்பது புருஷோத்தமனை ஆரத்தால் அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு அதிக மாச மகாத்மியம் சொல்லுது. பர்வத்தேர்த்து யதா மேரோர் கிரகாணாம் ச யதாரபிகி மலைகளில் சிறந்தது மேரோ இமயமலை. கிரகங்களில் ராஜா யாரு, ரவினா சூரியன். சரித்சுச்ச யதா கங்கா நதிகளில் உத்தமம் கங்கை. கிருத்மாம்சு பதத்ரிஷு நட்சத்திராணாம் யதா சந்திரோ நட்சத்திரங்களில் சிறந்தவன் யார், சந்திரன்.
Gauravu Varishta Chatuspadam Masanam Malamasanyam Vivadam Brahmano Yata Malagalil Meru Grahangalil Suryan Nadigalil Ganga Paravaigalil Garudan Eppadi Sirappo Natchathirangalil Chandran Pranigalil Pasu Ippadi Idellam Sirappa Irukko Adu Pola Madangalil Ellam Ippadi Madangalil Naal Maargalin Sonnano Adhe Pola எல்லாத்தையும் விட சிறப்பானது இந்த அதிக மாசம். அகாம சர்வகாமோவோ யோதி மாசம் பிரபூஜகேத்து கர்மாணி பஸ்மதா கிருத்வ மாமை வை சம்சயம் மாமை வை சம்சயம். பிரகநாரதீய புராணத்தில் இது சொல்கிறாங்க. எப்பேற்பட்ட விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதிக மாசத்தில் ஆச்சரணை அதிக மாசத்தை அனுஷ்டித்தால் செய்தே ஆக வேண்டும், பண்ணியே தீரணும். நீங்கள் இதனால் அனைத்து துஷ்கர்மங்களும் சாம்பலாகி நமக்கு என்னங்க பிறவா நிலை வேணும், பிறவாமை வேண்டும் நிறைவா, வேண்டும் பிறந்தால் உன்னை மரமாமை வேண்டும் கேட்டார் தமிழ் மூதாட்டி. அந்த மாதிரி பிறவாமை வேண்டும். அப்போ இதை அனுஷ்டிக்கிறப்ப ஹரிலோக பிராப்தி சொர்க்கலோக வாழ்க்கை கிடைக்கும். விதிவத்து சேவத்தை எஸ்து விதிவத்து புருஷோத்தமனுடைய சேவையை பண்ணுங்க. இந்த குல தர்மங்களை நமக்குன்னு விதிக்கப்பட்ட தர்மங்களை பண்ணால் விஷ்ணு லோகத்தை அடைவார்கள். தீர்த்தக்ஷேத்திரங்களுக்கு போகிறது, தீர்த்தங்களில் நதிகளில் குளிப்பது, இதனால் என்ன கிடைக்கும்? பிருத்திவியாம்யானி தீர்த்தானி க்ஷேத்ராணி சர்வதேவதாக தத்தேகே தானே திஷ்டந்தி எக்குபியாத் புருஷோத்தமம். அதிக மாசத்தில் யார் இதை விரதங்கள் ஜபங்கள் தபங்கள் தானங்கள் யஜ்யங்கள் யார் பண்ணுறாங்களோ, யார் அதில் பங்கு கொள்கிறார்களோ, அவங்களுடைய உடலில் சர்வக்ஷேத்திர தீர்த்தங்களும் சர்வ தேவதைகளும் சாநித்தியம் கொள்வார்கள். துஷ்வப்னம் செய்வ தாரித்யம் துஷ்கிருதம் த்ரிவிதம் ச யத். துஷ்வப்னம் கெட்ட கனவுகளால் வரக்கூடிய தோஷங்கள், தாரித்யம் ஏழ்மை நீங்கும், துஷ்கர்மம் தீய செயல்கள் கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சுருப்போம். அதனால் மூன்று விதமான பாபங்களும் கூட இந்த அதிக மாசத்தில் செய்யப்படக்கூடிய அதிக மாசத்தில் செய்யப்படக்கூடிய ஜப ஹோம யஜ்யங்களால் வரும், பரிகாரமாகும். இது புருஷோத்தம மாசம். இந்த புருஷோத்தம மாசத்தில் ஹரியினுடைய பிரீத்திக்காக அனைத்தையும் செய்ய உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். இந்த அதிக மாசத்தில் ரொம்ப முக்கியமாக ஜப ஹோமங்கள் எல்லாம் பண்ணணும். எங்கே ஹோமம் யாகம் நடந்தாலும் அதில் கலந்துக்கிட்டு நம்மளும் அதில் சேரணும். இந்த அதிக மாச ஹோமத்தை எல்லாரும் பங்கு கொண்டு உங்களோட எல்லா காரியங்களும் எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். இந்த அதிக மாசத்தில் ஸ்ரீ ஹரி பிரீத்தி ஆகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நம்ம குரு சங்கல்பா ஆஸ்ட்ராலஜி சென்டர் மற்றும் அக்ஷய லக்ன பத்ததி கோவை ஜோதிட மையத்தின் சார்பில் கோயம்புத்தூரில் இருக்கிற ராகவேந்திர சுவாமி செலவன் வீதியில் இருக்கிற ராகவேந்திர சுவாமி கோயிலில் இந்த அதிக மாதத்தை முன்னிட்டு வர ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி பௌர்ணமி தொடங்கி பஞ்சமி வரைக்கும் 5 நாட்கள் விசேஷமான ஹோமங்களை செய்ய இருக்கும். முதல் நாள் 1ஆம் தேதி புருஷசூக்த யாகம், உத்தரகாமேஷ்டிக்கு சமம் புருஷசூக்தம், விஷ்ணு சாயுஜ்யம், விஷ்ணுவருடைய பரம அனுகிரகத்தை தரது, புத்திர தோஷத்தை நிவர்த்திக்கக்கூடியது, சர்வ பாபங்களை பரிகரிக்கக்கூடியது புருஷசூக்த யாகம். 2ஆம் தேதி ஆகஸ்ட் 2 சகல ஐஸ்வர்யங்களையும் தரும் வைத்தமானதி பெருமாளினுடைய தாயாராக விளங்கக்கூடிய மகாலட்சுமியின் அருளை தரக்கூடிய ஸ்ரீசூக்த ஹோமம் இது 2ஆம் நாள் பண்ணுறோம். 3ஆம் நாள் பெரிய பெருமாள் என்று அழைக்கக்கூடிய நரசிம்மருடைய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியதும் சகல ஏவல் பில்லி சூனியம் செய்வினை பூத்த பிரேத்த தோஷங்கள் சத்ருபயம் சத்ருநாசனம் அடுத்தவர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகள் இதையெல்லாம் நீக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மனுடைய அனுகிரகத்தை தரக்கூடிய ரிக்வேதத்தினுடைய மன்யு சூக்தம் அப்படின்னு, இந்த மன்யு சூக்தத்தினுடைய புனஷரணம். இந்த புனஷரணம்ங்கிறது மேலிருந்து கீழே, கீழிருந்து மேலே, மேலிருந்து கீழே வரும். அதே போல் கோத்து கோத்து 1 கடைசியில் இருக்கக்கூடிய மந்திரமும் முதல்ல இருக்கக்கூடிய மந்திரமும் பிணைத்து 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 புனஷரணம்னு வரும். இந்த மன்யு சூக்த புனஷரண ஜபத்துடன் கூடிய மன்யு சூக்த ஹோமம் இது 3ஆம் தேதி. 4ஆம் தேதி ஆஞ்சநேயனுடைய பரம அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய ஹரிவாயு ஸ்துதி அப்படின்னு. ஆஞ்சநேயர் 3 அவதாரங்களை எடுத்தார். 1 ஹனுமன், இன்னொரு பீமன். கர்நாடகத்திலும் அத்வாச்சாரியாராகவும்
மகாராஷ்டிரத்தின் சமர்த்த ராமதாசராகவும் வணங்கப்படுகிறார். அப்படி ஹனுமர், பீமர், மத்வருங்கிற மூணு அவதாரங்களை சொல்லக்கூடிய 42 ஸ்லோகங்கள் ஹரிவாயு ஸ்துதி. இதையும் புனஸ்ரணமாக மேலிருந்து 41, 41லிருந்து 1, திரும்பியும் 1லிருந்து 41ன்னு மேலே கீழே மேலே கீழேன்னு சம்புடீகரணமாக ஜபம் செய்து ஆஞ்சநேயருக்கு விசேஷமாக தேன் அபிஷேகம், இதுக்கோசல தேன் அபிஷேகம் செய்து அந்த யாகம் ஹரிவாயு ஸ்துதி யாகம் பண்ணுறோம். அடுத்தது 5 பவமான ஹோமம். ரிக்வேதத்துலேயும் ரொம்ப விசேஷம், சம்பத்சர கிருத பிராய சித்தம்னு சொல்லுவாங்க. ஒரு வருடம் செய்த பாபங்களை போக்கக்கூடியது. அம்மா அப்பா பேச்ச கேட்காதது தோஷம், அம்மா அப்பாவுடைய வார்த்தைகளை தட்டுவது தோஷம், அடுத்தவர்கள் பொருளை அபகரிக்கிறது தோஷம், அதை நினைச்சாவே தோஷம். பரஸ்தி, இன்னொருத்தருடைய மனைவியை நினைப்பதன் படி ஒரு லிஸ்ட் போடுது வேதம், என்னென்னலாம் பாவங்கள் இந்த ஜென்மாவில் இல்லை முன்ஜென்மத்தில் நம்ம செய்த கர்ம வினையின் காரணமாக நமக்கு நடக்க வேண்டியது நடக்காமல் தடுக்கிறது எதுனா கர்மம். அப்படி நம்ம கர்ம ரூபத்தில் ஏற்பட்ட அனைத்து விஷயங்களையும் கூட அந்த தடைகளை உடைத்து கொடுக்கக்கூடியதாக இந்த பவமான ஹோமங்கிறது. இதுவும் ஆஞ்சநேயரை விசேஷமாக ரிக்வேதத்தில் ஆஞ்சநேயரை கொண்டாடின சூக்தம்னா 5 பஞ்சசூக்த பவமானம்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சசூக்த பவமான ஹோமமும் கூட நம்ம இந்த 5 நாள் இந்த அதிக மாசத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த யாகங்களை நம்ம பண்ணுறோம். இதில் எல்லாரும் கலந்துக்கிட்டு நம்ம எல்லா நண்பர்களும் எல்லா பக்தர்களும் எல்லாரும் பொதுஜனங்களும் கலந்துட்டு உங்கள் வீட்டில் எல்லா நல்ல சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கணும், தொழில் ரீதியான அபிவிருத்தி ஆகணும், மகாலட்சுமியினுடைய அனுகிரகமாகணும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமாகணும், சத்ருபாதை நிவர்த்தி ஆகணும், சகல காரிய சித்தி ஆகணும், அசாத்திய காரியங்கள் சித்தி ஆகணும், பாப பரிகாரங்கள் ஆகணுங்கிறதுக்கோசம் 5 நாட்களும் 5 ஹோமங்கள். இந்த 5 ஹோமங்கள் தவிர ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் உலக நன்மைக்காகவும் அனைவரோட நன்மைக்காகவும் வேத பாராயணம், ரிக்வேத பாராயணம் முழுமையாக 5 நாட்களும் வேத பாராயணமும் நடக்குது. எல்லாம் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் கோத்திரம் எல்லாம் சொல்லி சங்கல்பம் பண்ணி இந்த ஹோமத்தை வந்து டெய்லி பண்ணுறோம். பண்ணி ஹோம பிரசாதமாக ஒரு வெள்ளி காயன் பூஜித்த வெள்ளி காயன் கொடுக்குறோம். ஹோமரக்ஷை, அபிஷேகம் செய்யப்பட்ட தீன் ஹோமரக்ஷை ஆசீர்வாத அக்ஷதையுடன் உங்கள் உங்கள் வீட்டுக்கு உங்களுடைய முகவரி நீங்கள் தெரிவித்து அதற்குண்டான கட்டணம் 1000 ரூபாய், 5 ஹோமத்துக்கும் சேர்த்து 1000 ரூபாய் மட்டுமே கட்டணம். இந்த 1000 ரூபாயை நம்ம கீழே நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணலாம், இல்லை அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டுக்கொண்டு நீங்கள் இந்த யாகத்தில் எல்லாரும் பங்கு கொள்ளணும். புருஷோத்தம மாதத்தினுடைய இந்த பூரண அனுகிரகத்தை நீங்கள் எல்லாருமே வந்து அடையணுங்கிறதுக்கோசரம் நம்ம இதை பண்ணுறோம். நம்மளுடைய கோவை அக்ஷய லக்ன பத்தத்தி ஜோதிட மையத்தின் சார்பிலும், குருசங்கல்பா ஜோதிட மையத்தின் சார்பிலும், கொங்குத்வைதா அப்படிங்கிற யூடியூப் சேனலினுடைய சார்பிலும் இதை பண்ணுறோம். இந்த ஒரு வாய்ப்பை நான் முதலே சொன்ன மாதிரி திரஸ்குருவந்தி, இதை வந்து அலட்சியம் படுத்தி விடாதீர்கள். இது போக இந்த அதிக மாசத்தில் இன்னொரு விசேஷம் அபூபம், அதாவது அப்பம்னு சொல்லுவோம் பாருங்க, எளியப்பம்னு சொல்லுவோம், இந்த அபூபம் அதிரசம், இந்த அபூபம் பண்ணி தானம் கொடுக்குறது, அது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி 33 அபூபங்களை ஒரு பித்தளை தட்டில் வைத்து அதுக்கு பூஜை பண்ணி பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கறது, அது தனியான ஒரு சேவை. அது பண்ணினா பூதானம் கொடுத்த பலன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ யார் இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கும் தொடர்பு கொள்ளுங்கள். அதற்குண்டான எல்லா விவரங்களையும் உங்களுக்கு சொல்கிறோம். நம்ம இந்த அதிக மாச ஹோமத்தை எல்லாரும் பங்கு கொண்டு உங்களோட எல்லா காரியங்களும் அணை எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். இந்த அதிக மாசத்தில் ஸ்ரீ ஹரிப்ரீத்தி ஆகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நன்றி, வணக்கம்.